ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறுங்களா எப்படி இப்போ யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஊரில் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் ஐடி சம்மந்தமான முக்கியமான தகவல் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியில் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதி எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருந்தோம் இதில் சில குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் திரும்ப கேட்டிருக்காங்க இதனால் வந்து நம்ம இப்போ தெளிவாக பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய வீடியோ மேலே சின்ன மேலே பண்ணிடுறேன் நீங்கள் எப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரி இதுதான் நேஷனல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்கில் கொடுப்பேன் நீங்கள் அங்கே போய் டேரக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த இடக்கல லாகின் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புதுசு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் ஒரு ஓடிபி வரும் அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்வேர்டு நேம் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ இருக்கீங்க கேப்சாவை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கிறோம் லாகின் ஆகிடுச்சு லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போவாங்க அப்போது அவங்க ஒரே ஊரில் ஒரே தொகுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு ஒரு மாவட்டம் வேறு ஒரு இதுக்கு போகும்போது அது அவங்க ஓட்டு அப்போ வந்து சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவர் ஊரில் ஓட்டு போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை நிமித்தமாக வேறு ஒரு மாநிலத்துக்கு நம்ம போனால் கூட அந்த மாநிலத்துக்கு வந்து எங்கள் ஓட்டர் ஐடி மாற்றணுன்னு வச்சிங்கன்னா கூட இதே மெத்தட தான் நீங்கள் மாற்றிக்கலாம் சரி இப்போ நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாத்தணுமா இல்லை உங்கள் ஃபேமிலிக்கானு கேட்குது நம்ம அந்த ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளோட ஃபேமிலியோட இப்பிக் நம்பர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து வச்சுக்கலாம் ஃபேமிலிக்கு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட இபிக் நம்பர் வாட்டர் ஐடி நம்பருக்கு அதை கொடுத்து நம்ம பண்ணணும் உங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் அவுட் சைடு யுவர் கன்ஸ்டன்சி இதுதான் வந்து நம்மளுடைய தொகுதி வந்து வேற ஒரு தொகுதிக்கு இல்லை நம்ம மாநிலத்திலேருந்து ஒரே ஒரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஆப்ஷன் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதே தொகுதிக்குள்ளே தான் இருப்போம் சில ஊர் விட்டு ஊர் போயிருப்போம் ஒரு பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்போம் ஆனால் தொகுதி ஒரே தான் இருக்கும் அப்போது அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஓட்டு பொறுத்து வரத்துக்கு சிரமமாக இருக்கும் அதில் அந்த ஊரை மாற்றுறதுக்கு இந்த இது அதே மாதிரி எனது அந்த போலிங் ஸ்டேஷன் சொல்கிறாங்கல்ல இந்த இது வேணாம் எனக்கு வேறு இதுதான் எங்கள் பக்கத்தில் ஊர் தான் வேணும் அப்படிங்குறாங்கள அதையும் இந்த மாதிரி இதில் நீங்கள் மாற்றிக்கலாம் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போது ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்கங்க இது வந்து ஃபார்ம் சிக்ஸ் தான் இந்த இது மாற்றுறது இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க அடுத்து இப்போனா இப்போ நீங்கள் போக போகிறீங்கள ஒரு வேறு ஸ்டேட் போனோன்னா அந்த ஸ்டேட்டை தேர்ந்துக்குங்க இப்போ இருக்கிறதுனா இதையே தேர்ந்துக்குங்க இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு போக போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துக்குங்க அதே மாதிரி அதே டி அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த சட்டம் சட்டமன்றம் அந்த இதை நீங்கள் இங்கே தேர்ந்தெடுத்துக்குங்க இதெல்லாம் இங்கே புதுசாக போகிற இடத்தே தேர் தேர்வு செய்ய வேண்டிய இது சரியா அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஆசை கொடுத்துருப்பாங்க கீழே உள்ளதான் டிகில் அது அப்படியே இருந்துட்டு போகுது இப்போது உங்களுடைய நேம் நீங்கள் இங்கே இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா இங்கே தமிழில் மாறும் தமிழில் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இது கீபோர்டு தான் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இப்போ நேம் தேவையில்லை இருந்தால் கொடுங்க அப்புறம் உங்களுடைய ஃபாதரோ இல்லை கணவரோ நேம்மை கொடுத்துட்டு அவங்களுக்கு சர்நேம் இருந்தால் கொடுக்கலாம் வந்து துணி நேம் சொல்கிறாங்கல்ல ஒரு பேருக்கு அப்புறம் இன்னொரு பேர் வரும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபாதராக இல்லை கணவராக இல்லை ஒய்ஃபாக அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த வருஷத்துலேருந்து இருக்குன்னு கேட்டிருக்கு இதை விட்டுவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை மொத்தமாக நீங்கள் இதில் டைரெக்டாகவே கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது தான் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு கதவு நம்பரு ஸ்ட்ரீட்டு எந்த ஊரு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த இது பின்கோடு இது இதெல்லாம் இங்கே நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்ததோட இங்கே தமிழில் மாறும் தமிழ் தப்பாக இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க வேறு இடத்துல நீங்கள் டைப் பண்ணி கூட இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மேலே உள்ள அட்ரஸும் கீழே உள்ள அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரெஸும் ஒரே அட்ரஸாக இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட வேண்டியதான் இல்லை இந்த அட்ரஸ்க்கு வந்து எனக்கு வந்து இருக்கட்டும் ஆனால் என்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அதே சொந்த ஊர்லேயே நான் இருந்து செந்த ஊர் அட்ரஸே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் சொந்த ஊர் அட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அதே மெத்தேடில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இப்பிக் நம்பர் இப்பிக் நம்பர் வாட்டர் ஐடி நம்பருக்குலாம் இங்கே கொடுக்கலாம் அப்புறம் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க இல்லை பக்கத்து ஊருக்கு நீங்கள் பக்கத்து ஊருக்கு போகிறீங்க உங்கள் கணவருடைய இல்லை உங்கள் உங்களுடைய யாரோடைய இப்பிக் நம்பர் இருக்குமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் ஃபேமிலியோட லிஸ்ட்டோட அடுத்த லிஸ்ட்டு வரும்போது உங்கள் ஃபேமிலி லிஸ்ட்டோட உங்கள் பேரும் சேர்ந்தே வந்துடும் அதான் கொடுக்குறது அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இருப்பாங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுடைய இபிக்கு நம்பர் கொடுத்தா கூட அதோடு சேர்ந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும் அடுத்து வந்து இதில் வந்து என்னென்னா அந்த ஊனமுற்றோர் பார்வைத்தினர் இல்லாதவங்க கேட்காதவங்க அதுக்கு உள்ளது அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி நமக்கு மொபைல்லையே மெஸ்எம் எஸ்எம்எஸாக வந்துடும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ரெண்டு எம்பிக்கில் இருக்கணும் அதை எடுத்து வச்சுக்கங்க அதை அப்லோட் பண்ணணும் அப்புறம் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் மார்க் மார்க்ஷீட்டு பத்தாவது எட்டாவது அஞ்சாவது கொடுக்கலாம் அதே மாதிரி இந்தியன் பாஸ்போர்ட்டு பேன் கார்டு நீங்கள் வந்து ஏஜ் ப்ரூஃப் கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸு அதான் அடுத்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எது ஒன்று ஒன்று கொடுக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இந்தியன் பாஸ்போர்ட்டு அப்புறம் ரெண்டு அக்ரிமெண்ட் ஒரு சிலப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த ரெண்டு அக்ரிமெண்ட் தருவாங்கல்ல அதே கூட நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக இங்கே பண்ணலாம் இன்னொரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கு சரி அவ்வளோதான் அது முடித்ததுக்கப்புறம் இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் வில்லேஜும் அப்படிருக்கு இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த டவுனோ வில்லேஜும் அது ஊர் பேர் கொடுத்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இப்போது அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அந்த ஊரில் இப்போ புதுசாக இருக்க போகிறீங்களா உங்கள் கணவர் கணவர் வீடாக இருக்கும் இல்லை நீங்கள் புதுசாக போன ஊராக இருக்கும் அந்த ஊரில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க அவர் குறிப்பிட்ட ஒரு தோராயமாக நீங்கள் அந்த டேட்டை இங்கே போட்டுக்கோங்க எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்க ஆப்ஷன் என்னென்னா நம்ம வந்து ஏற்கனவே பழைய ஒரு ஏரியாவில் இருந்திருக்கோம் அங்கே ஓட்டு போட்டிருக்கோம் அந்த ஓட்டை வந்து லிஸ்ட்டில் நீக்கிருங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு அட்ரஸ் தான் இது அதை நீக்கி போட்டு தான் நமக்கு இந்த ஊருக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பழைய அட்ரஸ் பழைய ஸ்டேட்டு அதே மாதிரி பழைய நீங்கள் இருந்தீங்களே ஏற்கனவே அந்த ஊருடைய க வீட் நம்பரு அந்த ஊர் பேர் அந்த ஊருடைய பின்கோடு அந்த அசம்பிளி பார்லமெண்ட் இருக்குல்ல அது அதே மாதிரி அது ஸ்ட்ரீட்டு போஸ்ட் ஆஃபீஸு டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே பழைய நீங்கள் ஓட்டு போட்ட அந்த ஊருடைய லிஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பிளேஸ் இப்போ நீங்கள் புதுசாக போகிற ஊர் இருக்குல்ல அந்த ஊர் போய் போட்டுக்கலாம் அப்புறம் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே இருக்க கேப்ஷா இருக்குல்ல இதை அப்படியே இங்கே டைப் பண்ணிட்டு ஜப்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க அந்த ட்ராக்கிங் ஐடி வந்து இந்த இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே க்ரீனாக வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஒன்று ஒன்றா தான் வரும் உடனே வந்துடாது சில அவங்க சில இதில் வந்து வேலை குயிக்காக நடக்கும் உடனே மாற்றிகிட்டே இருப்பாங்க சில இதில் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் இதை செக் பண்ணுவாங்க அப்போ ஃபஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணதோடு இங்கே க்ரீன் இருக்கும் அடுத்து அவன் பிஎல்ஓ வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணுவார் அடுத்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு ஓகே பண்ணுவார் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்தது வந்து சப்மிட் பண்ணதாக கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு அக்செப்ட்னா ஓகே இல்லை அப்படின்னா ஏதாவது இது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளோட கொடுத்த டாக்குமெண்ட் எதுவும் சரியில்லை ஸ்கேன் பண்ண தெளிவில்லைனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்கிங் இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் இங்கே பார்க்குறாங்க கூட பார்த்துக்கலாம் நான் ஹோமில் வரேன் இந்த இதை மட்டும் நீங்கள் மொபைலுக்கு நம்ம எஸ்எம்எஸாக வந்திருக்கும் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படில்லாட்டியும் இதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மறந்து போச்சு எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னா கொஞ்சம் தான் நான் ஹோம்க்கு வந்துட்டு இந்த இல்லை ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு எல்லாம் ஒன்று தான் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் எல்லா ஒன்று தான் இங்கே வந்து அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோஸை நண்பர் மத்தியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்